எல்லாருக்கும் வணக்கம். 2020ல் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தானா. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு. ஸோ எந்த இயர் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு நடக்கிற எல்லா விஷயமும் வந்து சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் திஸ் மூவி ஆல்சோ கோயிங் டு கிவ் மீ அ பிக் சக்ஸஸ் டு மீ அண்ட் மை என்டையர் டீம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு பேஷனட்டான டீம், ஒரு பேஷன் இருக்கிற டைரக்டருக்கு வந்து அவர் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபில்மை கொண்டு வந்து படம் பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பற்றியும் பேசணும். ஆக்சுவலி எங்களோட டிஓபி பற்றியும் பேசி ஆகணும். ரொம்ப காம். இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பேசுகிறீங்களா நீங்கள்? செட்டில் பேசவே இல்லையே இவ்வளோ. ஸோ அவங்க அவ்வளோ பேசினதில்லை. நான் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நானே இப்போ பார்க்கும்போது ஐ லுக் ஸோ டிஃப்ரெண்ட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ. அண்ட் நம்ம டைரக்டர் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது பேச வேணான்னு நினைக்கிற அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசலாம். பட் ஒன் ஜென்யூன் பர்சன், ஒரு நல்ல படம் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு மைண்டில் வச்சுட்டு ஒரு லைட் ஹார்ட்டட் ஹிலரியஸ் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. செட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சிரித்து சிரித்து வந்து ஒன் மோர் டேக் போயிருக்கு எனக்கு. அவ்வளோ நல்ல டைரக்டர். ஸோ நான் ஒரு நல்ல டைரக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம டைரக்டர் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் எங்கள் ஹீரோ வைபவ் பார்க்க தான் அமைதியாக இருப்பார், நடிக்க வந்தால் செம்மையாக நடிப்பார். ஒரு காமெடி சீனை வந்து நடிக்கிறது, டைரக்டர் மைண்டில் இருக்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நிறைய காமெடி மூவிஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் ஒர்க்கிங் வித் வைபவ் வாஸ் ஸோ குட். இஸ் வெரி காம் அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். செம்ம ஜாலியாக இந்த படம் ஜாலி படம் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் அ கம்ஃபர்டபுள் ஆக்டர், கோ ஆக்டர். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் சாங்ஸ் ஆர் ஆல்சோ ரொம்ப பேசப்பட்டிருக்கு. மெலோடி சாங் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. அண்ட் படம் வந்து 24th ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் ஐ சைட், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஒன், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும். அண்ட் ஐ ஷுட் சே திஸ், யோகி பாபு அவர் கூட ஒர்க் பண்ணுது. எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது அண்ட் இட் வாஸ் ஸோ ஹிலேரியஸ் அண்ட் ஸோ ஃபன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் ஃபார் அனதர் ஃபிலிம் ஆல்சோ, அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு யோகி பாபு ஆல்சோ, அவ்வளோ ஜாலியாக இருந்ததுக்கு செட்டில். அண்ட் என்டையர் டீம், நாங்கள் எல்லோரும் வந்து ஐ வி ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் யூ, ஒரு நல்ல படம் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஜஸ்ட் என்கரேஜஸ் அண்ட் நாங்கள் கூட இந்த மாதிரி நிறைய படம் நல்ல படங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி பொங்கல். முதல்ல யுவராஜ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட் வந்து பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வந்து சொன்னதுக்கு. அது ப்ரொடியூஸ் பண்ண கலைமாமணி சார், கான் சார் அண்ட் சந்தோஷ், டோட்டல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும், எல்லாருக்கும் என்னோடய நன்றி. சார் வந்து லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு. அவர் வேறு வேறு பிஸ்னஸில் இருக்கிறதுனால சினிமா லைட்டாக புரியல அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தேன் போதும், எனக்கு சினிமா புரியலன்னு. சார் நல்லாயிருக்கும் சார் சினிமா, அடுத்தடுத்து நிறைய படம் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன், ப்ளீஸ் நிறைய எடுங்க. அண்ட் தேங்க்யூ நந்திதா ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். யோகி பாபு இல்லை இல்லைன்னா உண்மையெல்லாம் சொல்லியிருப்பார். அண்ட் அங்கே டிஓபி ட்வின்ஸ் என்ன கன்ஃபியூஸ் ஆகும் டெய்லி வந்துட்டு, ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் வந்து நேற்று அது சொன்னீங்களே அது நான் இல்லைங்க எங்கள் அண்ணன் அப்படின்னு. ஸோ மைக்கேல் மதன காமராஜன் படம் பார்த்த மாதிரி ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும், சித்து அண்ட் சிவா. அண்ட் விஷால் ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் நைஸ் ஆல்பம். அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் எல்லோரும் எங்கள் தேங்க்யூ சார், எனக்கு தெரியாது நீங்கள் தான் அந்த பாட்டில் நீங்கள் தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த ஜான் 24th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக ஒரு யூனிக்காக இருக்கும். அண்ட் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது, ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, நல்ல எமோஷ்னலான ஒரு ஸ்கிரிப்டு. பாண்டியராஜ் சார் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ முதல் தடவை ஒரு புது ஸ்டோரி லைன் ஒன்று டச் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன்.
தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, நாளைக்கு காலைல பொங்கல், இப்போ தான் ரெண்டு பேர் வெளில திட்டினாங்க, அதனால தான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் யாரோ, தேங்க்யூ, நன்றி. ரஜினி சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அசோசியேட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பீங்களா அந்த டைமில்? என்ன அட்வைஸ்? ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. யாருக்கும் இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம்,